வணக்கம். டேன் தமிழ்மொழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த 3 வாரங்கள் எரிபொருளுக்கு கடினமான காலமாக இருக்கும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை. அமைச்சரவை அமைச்சர்கள் 1 வருட காலத்திற்கு வேதனமின்றி பணிபுரிவதற்கு பிரதமரினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி. முல்லைத்தீவு வட்டுவாகல் காட்டாபாய கடற்படை முகாமுக்காக பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்க முயற்சி மக்களின் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டது. மாணவர்கள் தொடர்பில் அரசாங்கம் விசர அவதானத்தை செலுத்த வேண்டியது அவசியம் என இலங்கை ஆசிய சங்கம் வலியுறுத்தல். மக்கள் வாழக்கூடிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவிப்பு. எரிபொருள் விற்பனை நிலையங்களில் இன்று மதியம் முதல் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு உலகளாவிய உணவு நெருக்கடிக்கு காரணம் என ஐரோப்பிய சபை தலைவர் குற்றச்சாட்டு. தொடர்பது முதன்மை செய்தி. அனுசரணை நமது வாழ்க்கை, நமது கடமை. டெங்கு தொலையை அழித்தளிக்க ஒன்றாய் இணைவோம். அடுத்த 3 வாரங்கள் எரிபொருளுக்கு கடினமான காலமாக இருக்கும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 3 வாரங்கள் கடினமான காலப்போது என்பதால் எரிபொருள் மற்றும் எரிவாயுவை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். கடாவெட்டுவையும் பவத்தின கிருஷிகாரமே குடநகுமே காரை அப்ப வகாம ஆரம்பக்கல யுத்தி. பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த தவறினால் நாட்டின் பொருளாதாரத்தை நிலையாக பேண முடியாது. இது 2 நாட்களில் செய்து முடிக்கக்கூடிய விடயமல்ல. இந்த சவாலை அரசியலின் ஊடாக தீர்க்க முடியாது. அதே போன்று மஜிக் ஆர்ப்பாட்டங்களின் ஊடாகவும் இந்த சவாலை வெற்றி கொள்ள முடியாது. மாறாக அர்ப்பணிப்பு மற்றும் அனுபவம் வாய்ந்த செயற்பாடுகளின் ஊடாக மாத்திரமே குறித்த சவாலை வெற்றி கொள்ள முடியும். எரிபொருளுக்காக மாதம் 1 க்கு 550 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுகின்றன. தற்போதைய நிலையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கு சாத்திய கூறுகள் அதிகரித்த மட்டத்தில் உள்ளன. 100%க்கு 40% எரிபொருள் விலை உலக சந்தையில் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக அனுமானிக்கப்படுகின்றது. அடுத்த 6 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு 3,300 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தேட வேண்டிய நிலை காணப்படுகின்றது. அதே போன்று எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்காக 40 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாதம் 1 தேவைப்படுகின்றன. இந்திய நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்ள முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அடுத்த 6 மாதங்களுக்கு எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்கு 250 மில்லியன் அமெரிக்க டாலர் தேவைப்படுகின்றது. எதிர்வரும் 3 வாரங்கள் எரிபொருள் மற்றும் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதில் மிகவும் தீர்க்கமான காலப்பகுதிகளாகும். இந்த நிலையில் குறித்த வாரத்தில் போக்குவரத்து நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்வது சிறந்த விடயமாக அமையும். குறித்த வாரங்களை கருத்தில் கொண்டு அனாவசியமான எரிபொருளை சேமிக்க வேண்டாம் என அனைத்து நாட்டு மக்களிடமும் கேட்டுக் கொள்கின்றேன். எதிர்வரும் 3 வாரங்களை தொடர்ந்து எரிபொருள் மற்றும் எரிவாயுவை தட்டுப்பாடுகள் இன்றி அம்மால் வழங்க முடியும். அப்பே அப்பநாயன போக சந்தாவு ஜாத்தாந்திர விளந்த போல அப்பட்ட அஹிமி வேமின் எனவா ஏ தத்துவ வழக்குவாக அணிமட்ட அப்ப கட்டியுத்துக்கலை யுத்துவி. சில மாதங்களில் உணவு விடயத்தில் கடும் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருப்பதால் அழிந்து வரும் விவசாயத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஏ நிசாமி கால சீமாவை தமங்கன பமனக் எமக்கு தேவையான சில உணவுகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்கிறோம். மீதம் உள்ளவை இறக்குமதி செய்யப்படுகின்றன. கடந்த காலப்பகுதியில் எங்கள் அறுவடை குறைவடைந்துள்ளது. இவ்வாறான நிலைமையை சிறுபோகத்தில் எதிர்கொள்ள வேண்டியுள்ளதுடன் அடுத்த பெரும்போகத்தை வெற்றியடைய செய்வதற்கு இப்போதிருந்தே நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். ஆனால் அந்த அறுவடை பெப்ரவரி 2023 இறுதியில் கிடைக்கும். அரிசியை பற்றி பார்த்தால் நம் நாட்டின் வருடம் ஒன்றுக்கான அரிசியின் தேவை 2.5 மில்லியன் மெட்ரிக் டன் ஆகும். ஆனால் எங்களிடம் 1.6 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி மட்டுமே கையிருப்பில் உள்ளது. இந்த நிலை நெல் மற்றும் பல பயிர்களுக்கும் பொதுவானது. அதனால் சில மாதங்களில் உணவு விடயத்தில் கடும் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நமது அன்றாட உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும். 1 மாதத்துக்கு $150 மில்லியன் அளவில் செலவாகும். அழிந்து வரும் விவசாயத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் பணியை உடனடியாக தொடங்க வேண்டும். நமது ஏற்றுமதி பயிர்களுக்கு சர்வதேச சந்தையை இழந்து வருகிறோம். இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்ளூர் விவசாயத்தை உயர்த்த
ரசாயன உரங்கள் தேவை. நெல், மரக்கறிகள், பழங்கள், ஏனைய பிரதான பயிர்கள், தேயிலை, ரப்பர், தென்னை மற்றும் ஏற்றுமதி பயிர்களுக்கு உரங்களை இறக்குமதி செய்வதற்கு வருடத்துக்கு 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும். ஒரு பயிரின் ஆரம்பம் முதல் இறுதி வரை அவ்வப்போது உரமிட வேண்டியிருப்பதால் இந்த உரத்தை தட்டுப்பாடு இல்லாமல் ஏற்றுமதி செய்ய வேண்டும், அல்லது பணம் மற்றும் முயற்சி விரயமாகிவிடும். மொட்டுக்கட்சியினர் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களின் நெருக்கடிகளை கருத்தில் கொள்ளாது கரங்களை உயர்த்துவதன் காரணமாக உண்மைகள் குப்பை கூடையினுள் செல்லும் நிலை உருவாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆண்டு விசின் ஹிதாமதாம ரட்டத்துல நிர்மாணக்கல ஆர்த்திக அர்புதே ஹேத்துவன் அதவன விட்டு எம வியாபார பரபத்தலிச கடாவட்டியமகட்டு லக்வதி வினம். சிறு நடுத்தர மற்றும் கட்டட நிர்மாண துறைகள் கோவிட் தொற்று பரவலுடன் வீழ்ச்சி கண்டிருந்த நிலையில் அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார நெருக்கடி நிலையின் காரணமாக அந்த துறைகளை சேர்ந்தோரால் மீள எழ முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் நாம் கடந்த மற்றும் தற்போதைய அரசாங்கத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். ஆனால் அந்த விடயங்கள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை. லீசிங்கை மீள செலுத்த முடியாத நிலைக்கு இந்த துறைகளை சேர்ந்தோர் தள்ளப்பட்டுள்ளனர். அதே போன்று டொலர் நெருக்கடியின் காரணமாக குறித்த துறைகளை சேர்ந்தோரால் மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதற்கு மேலதிகமாக மின்வெட்டு காரணமாகவும் இந்த துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலை தொடரும் பட்சத்தில் வேலை வாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்படும். அதே போன்று தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலைமையும் ஏற்படும். மேலும் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பால்மா எரிபொருள் எரிவாயு பிரச்சனைகளுக்கு இதுவரையில் எந்த தீர்வும் இல்லை. மேலும் சுற்றுலா மற்றும் கட்டட நிர்மாணம் உள்ளிட்ட துறைகள் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான துறைகளாகும். இவ்வாறாக அனைத்து துறைகளும் வீழ்ச்சி காணும் நிலையில் பாராளுமன்றத்தில் உள்ள சிலர் அனைத்து விடயங்களுக்கும் தமது கரங்களை உயர்த்தி ஆதரவு வழங்கும் நிலைமையே காணப்படுகின்றன. உண்மைகள் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை அறிந்து கொள்ளாதவர்களாக செயற்படுகின்றனர். அந்த வகையில் உண்மைகள் குப்பை கூடைக்குள் செல்லும் நிலை ஏற்படுகின்றது. மேனிசாசிய சேவகின்கே படிநடிகவா வியாபார கட்டியது தவதுரட பவத்தாகினியாம இதாமத் மசீருவித்திவிரம். நாட்டில் தற்போது கையிருப்பில் உள்ள பொருட்களை உரியவாறு மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை உரியவாறு முன்னெடுக்குமாறு மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்தனம் கத்துத் மே அருகலே பிரதிபலை அக்தமாய் மீரட்டே ஜனதாவட்ட மீரட்டே ஆர்த்திக்கே கடன் வட்டிலக்கில தேருங்கன்னு அவஸ்தாவை கிளவிச்சு. நாட்டில் தற்போது கையிருப்பில் உள்ள பொருட்களை உரியவாறு அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். கடந்த மார்ச் மாதத்தில் ரோஹித அபயவர்தன ரணிலை பிரதமராக்கும் அளவிற்கு எமக்கு மூளையில் பிரச்சனை இல்லை என்று கூறியிருந்தார். இப்பொழுது அந்த பிரச்சனை மூளையில் உள்ளமை தெளிவாகியுள்ளது. அதே போன்று நாட்டில் டொலருக்கு நெருக்கடி இல்லை, பொருளாதாரம் வீழ்ச்சி அடையவில்லை என்ற கருத்துக்களை முன்வைத்தனர். ஆனால் அத்தகைய நிலைமையே தற்போது உருவாகியுள்ளது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டங்களின் பிரதிபலன் என எடுத்துக்கொண்டால் நாட்டின் பொருளாதார நெருக்கடி உண்மை நிலவரம் அதன் ஊடாகவே தெளிவாக தெரிய வந்துள்ளது. பகுகி அயவை எதிர்பார்க்கல தீர்ணே சம்பூர்ண பொருவாக் வரதி தத்த மத்த எதிர்பார்க்கிற அயவை வார்த்தாவாக் ஒய்க்கியன ஆர்த்திக தத்துவ கபே மூல்ய தத்துவத்துல நெஹ. அரசுக்கு சொந்தமான அனைத்து இடங்களும் பயிரிடும் இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் மஹிந்த அமரவீர இதனை இன்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். இவை நீண்ட காலத்துக்கு அல்லாமல் குறுகிய காலத்துக்கு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பெருந்தோட்ட புறங்களில் உள்ள பயிரிடப்படாத காணிகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அமரவீர பெருந்தோட்டங்களில் பயிரிடப்படாத காணிகளில் பயிரிடல் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதேவேளை ஏற்கனவே அரசாங்கத்தின் தீர்மானம் காரணமாக விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நட்டமான 15,000 மில்லியன் ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படும் போது செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அது ஆகார நிஷ்பாதனை நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமரை மொட்டுக்கட்சியினர் ஏற்றுக்கொண்டமையின் விளைவாக நல்லாட்சி அரசாங்கத்தின் திட்டங்களை மொட்டுக்கட்சியினர் ஏற்றுக்கொண்டுள்ளமை நிரூபணமாகியுள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதமர் குருடா லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். நகரின் ஒக்கோம வியாபாரிக்கு வெடிமில்லிட்டர் பாடுவிக்கு உள்ள
நாட்டில் விலை நிர்ணயம் ஒன்று இன்மையின் காரணமாக அத்தியாவசிய பண்டங்களின் விலை வெகுவாக அதிகரித்துள்ளது. பால்மாவின் விலை 380 ரூபாயிலிருந்து 1020 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. முட்டையின் விலை 16 ரூபாயிலிருந்து 50 ரூபாயினால் அதிகரித்துள்ளது. அதே போன்று சீனியின் விலை 120 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அந்த வகையில் நோக்கும் போது நாட்டில் பொருட்களின் விலை சுமார் 3 மடங்காக அதிகரித்துள்ளது. இந்த பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாகும். பொருட்களின் விலையை நிர்ணய விலையில் பண நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அத்துடன் எரிபொருள் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட பொருட்களை பெற்றுக் கொள்வதில் உள்ள இயலாமையை விடயதானங்களுக்கு பொறுப்பானவர்கள் கூறுகின்றனர். நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமரை மொட்டு கட்சியினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அவரை 4.5 வருடங்களாக குறை கூறியவர்களே மொட்டு கட்சியினர். இந்த நிலையில் நல்லாட்சியின் பிரதமரை மொட்டு கட்சியினர் ஏற்றுக்கொண்டமையின் வாயிலாக நல்லாட்சி அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மொட்டு கட்சியினர் ஏற்றுக்கொண்டுள்ளமை நிரூபணமாகியுள்ளது. அப்படி சத்துட்டு வேணவா யாபால ஆண்டுவே அகமதி வரையா போட்டு பிளியறாங்க அப்படி யாபால ஆண்டுவே அகமதி வரையா போட்டு பிளியறாங்க அவருந்து அத்தராவாரம் பண்ணுவாது. அமைச்சரவை அமைச்சர்கள் ஒரு வருட காலத்துக்கு வேதனமின்றி பணிபுரிவதற்கு பிரதமரினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு அமைச்சர்கள் ஒரு வருட காலத்துக்கு எவ்வித சம்பளத்தையும் பெற்றுக்கொள்ளாது அமைச்சு பதவிகளை வகிப்பதற்கு தீர்மானித்துள்ளனர் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் பாந்தல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சரவை அமைச்சர்கள் ஒரு வருட காலத்துக்கு வேதனமின்றி பணிபுரிவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஆணையணிய கிரீம சந்தா கேபினட் அனுமதிய லபாது எனிசா மேரட்டே கோவி ஜனதாவட்ட சாத்திக்கையாக லபினவா அமைச்சரவை அமைச்சர்கள் ஒரு வருட காலத்திற்கு வேதனமின்றி பணிபுரிவதற்கு பிரதமரினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக ஏற்பட்ட நெருக்கடிகள் காரணமாக குறைந்த வருமானம் பெறுபவர்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அபிவிருத்திக்கான செலவினங்களை நிறுத்தி அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மறுசீரமைக்கப்பட்ட நிவாரண செலவு திட்டத்தை கொண்டு வர வேண்டியது அவசியமாகும். எனவே அடுத்த வருடம் சகல அமைச்சுகளுக்கான செலவினங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விசேடமாக உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும் முன்னுரிமை அளிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சில அபிவிருத்தி திட்டங்களை பிற்போடுவதற்கு அல்லது கைவிடுவது தொடர்பிலும் அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கடந்த வருடம் 4 அரசாங்கத்தின் வருமானம் தேசிய உற்பத்திக்கு அமைவாக 400 கோடி ரூபாயாகும். அரசாங்கத்தின் செலவினமானது 4 10 கோடி ரூபாயாகும். ஒவ்வொரு நாளும் 600 கோடி ரூபாய் என்ற ரீதியில் கடனாக பெற வேண்டியுள்ளது. அரசாங்கத்தின் வருமானத்தை விட செலவினம் அதிகரித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியுடன் சிறிய அமைச்சரவை ஒன்றை ஏற்படுத்தி இந்த வருட இறுதி வரை எந்த அமைச்சரும் சம்பளத்தை பெற்றுக் கொள்ளாது ஒரு வருடத்துக்கு சேவையாற்ற வேண்டும் என்று அமைச்சரவை யோசனையை பிரதமர் அமைச்சரவைக்கு முன்வைத்தார். இந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எனவே ஒரு வருடத்துக்கு நாம் நாட்டுக்காக சம்பளத்தை பெற்றுக் கொள்ளாது பணியாற்ற உள்ளோம். பெரும்போகச் செய்கைக்கு யூரியா உரத்தை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. அதில் ஒன்றாக ரஷ்யா உக்ரைன் மோதல் காணப்படுகின்றது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலால் உலக சந்தையில் உரத்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்பு உரத்தை ஏற்றுமதி செய்த நாடுகள் உர ஏற்றுமதியை நிறுத்தியுள்ளதாலும் உலக சந்தையில் உரத்தின் விலை பாதியளவு உயர்வடைந்துள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பும் உர விலையின் அதிகரிப்புக்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது. இந்தியாவிடம் இருந்து 55 மில்லியன் டாலர்களை கடனாக பெற அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பெரும்போக செய்கைக்கு தேவையான ரசாயனம் மற்றும் சேதன உரத்தை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விவசாய அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பெரும்போகத்தில் 800,000 ஹெக்டேரில் நெச்சேகை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரும்போக நெச்சேக்கு 150,000 மெட்ரிக் டன் யூரியா உரம், 45,000 மெட்ரிக் டன் மியூரேட் ஆப்போஸ்ட் உரம், 36,000 மெட்ரிக் டன் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் உரம் தேவை என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த உரத்தொகையை வரையறுக்கப்பட்ட லங்கா உர கம்பெனி மற்றும் வரையறுக்கப்பட்ட கொமர்ஷியல் உர கம்பெனி ஊடாக இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு விநியோகிப்பதற்காக விவசாய அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
இதேபோல யூரியா உரத்தை இறக்குமதி செய்வதற்காக இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கியிலிருந்து 55 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான ஒப்பந்தத்தில் கச்சா தருவதற்கு பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பெரும்போத்துக்கு தேவையான யூரியா உரப்பிறகைக்காக 55 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொடரை இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கியிடமிருந்து பெற்றுத்தருவதற்கு இந்திய அரசு உடன்பாடு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார முயற்சிக்காக பிரதமர் பாடுபடுகின்றார் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நிராகரித்துள்ளார். பிரதமருக்கும் தனக்கும் இடையில் கருத்து வேறுபாடு காணப்படுவதாக வெளியாகும் தகவல்களை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நிராகரித்துள்ளார். பிரதமருக்கும் மத்திய வங்கி ஆளுநருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு காணப்படுவதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அறிகின்றோம் என மத்திய வங்கி தனது உத்தியபூர்வ டுவிட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளது. மத்திய வங்கி ஆளுநர் இவ்வாறான கருத்துக்களை கடுமையாக நிராகரிப்பதோடு இலங்கையின் பிரதமருக்கும் தனக்கும் இடையில் சுமூகமான உறவு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தின் முயற்சிக்காக பிரதமர் பாடுபடுகின்றார் என மத்திய வங்கி தனது டுவிட்டர் பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பகுதிகளை வேறு நாடுகளுக்கு வழங்கும் செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடாது என தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் அன்னி இயேசுதாசன் வலியுறுத்தியுள்ளார். கச்சதீவை இந்தியாவுக்கு வழங்கும் எந்தவொரு முடிவையும் இலங்கை அரசாங்கம் எடுக்கக்கூடாது என தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் அன்னி ஜெயசுதாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் மீனவ அமைப்புகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்திய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக ஒரு வேண்டுகோளை விடுத்தார். இதுதான் சந்தர்ப்பம். அதில் வடிவா ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கச்சத்தீவை மீள பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்று அவர் சொன்னார். அப்படி என்றால் இலங்கையில் இருக்கிறவர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லை. ஆகவே நாங்கள் உதவி செய்கின்ற பாணியிலே இந்த கச்சத்தீவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சிந்தித்து அந்த விடயத்தை முன்வைத்தாரா என்ற கேள்வி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம், ஏனென்றால் இது 1970 காலப்பகுதிகளிலே சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் ஊடாக இலங்கைக்கு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 200 கடல் மைல் தூரம் இந்த கச்சத்தீவோடு எங்களுடைய நாட்டு மீனவர்களுக்கு இருக்கிறது. அப்போ இந்த 200 கடல் மைல் தூர எங்களுடைய நாட்டு மீனவர்களுக்கு இருந்தும் கூட இந்திய இழுவை மடிகள் எங்களுடைய கரைக்கே வந்து மீன்பிடிகளை தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ கச்சத்தீவை அவர்களுக்கு திரும்ப வழங்கினால் என்ன ஒரு நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம், முதலமைச்சருக்கு இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு சொல்கின்றோம், இது ஒரு நியாயமான கோரிக்கை அல்ல. எங்களுடைய மீனவர்களை மாடு முட்டியவனை, அதாவது மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு முட்டியது போல ஒரு சூழ்நிலைக்கு தள்ள வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும், இலங்கை அரசாங்கம் எந்தவித காரணத்தை கொண்டும், சில நேரம் இலங்கை அரசாங்கம் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலே அமெரிக்காவுக்கு விற்கலாமா, இந்தியாவுக்கு விற்கலாமா, சீனாவுக்கு விற்கலாமா, ஜப்பானுக்கு விற்கலாமா, ஆஸ்திரேலியாவுக்கு விற்கலாமா என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பல காணிகளை பல வளங்களை விற்று கொண்டு வருகின்றார்கள். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே கச்சத்தீவையும் கொடுப்பதற்கான எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது என்பது தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கம் என்ற வகையிலே எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் இன்றைய நாளிலே முன்வைக்க விரும்புகின்றோம். முல்லைத்தீவு வட்டுவாகல் கோட்டபாய கடற்படை முகாமுக்காக பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சி மக்களின் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வட்டுவாகல் பகுதியில் பொதுமக்களின் காணிகளில் அமைந்துள்ள கோட்டபாய கடற்படை கப்பல் என்னும் கடற்படை முகாமுக்கு காணிகளை நிரந்தரமாக சுவீகரிப்பதற்கு இன்று நில அளவை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி காணி உரிமையாளர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டுள்ளது. கடந்த சில வருடங்களாக வட்டுவாகல் பகுதியில் கடற்படை முகாம் அமைந்துள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான 617 ஏக்கர் காணிகளை கடற்படை முகாமுக்கு நிரந்தரமாக சுவீகரிப்பதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் நில அளவை திணைக்களத்தின் ஒத்துழைப்போடு அளவீடு செய்து காணி சுவீகரிப்புக்கு கடற்படையினரால் முயற்சி மேற்கொள்ளப்பட்ட நிலையில்
மக்களின் எதிர்ப்பு போராட்டங்களால் காணி அளவிடும் முயற்சிகள் கைவிடப்பட்டிருந்தன. இவ்வாறான நிலையில் இன்று காலை 8 மணிக்கு காணிகளை சுவீகரிப்பதற்காக நில அளவை திணைக்களம் மற்றும் கடப்படையினர் இணைந்து முயற்சிகளை மேற்கொண்டிருந்த நிலையில் காணி உரிமையாளர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் காணி சுவீகரிப்புக்கு எதிர்ப்பை வெளியிட்டு நில அளவை திணைக்கள வாகனத்தை கடப்படை முகாமுக்கு செல்ல விடாது கடப்படை முகாம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அளவீட்டு முயற்சி தடுக்கப்பட்டது. காணி உரிமையாளர்களில் 15 பேர் தமது காணிகளை கடப்படை முகாம் தேவைக்காக வழங்க முன்வந்திருப்பதாகவும் அதனையே அளவீடு செய்ய வந்திருப்பதாகவும் நில அளவையாளர் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு தெரிவித்ததுடன் காணிகளை வழங்க முன்வந்தவர்கள் என தென்பகுதியைச் சேர்ந்த 3 காணிகளின் உரிமையாளர்களும் அவ்வேளையில் பிரசன்னமாக இருந்தனர். இருந்த போதிலும் 15 பேர் காணிகளை வழங்க முன்வந்திருப்பதாக நில அளவை அதிகாரி தெரிவித்திருந்த போதிலும் ஏனைய எவரும் அவ்வேளையில் அங்கு பிரசன்னமாக இருக்கவில்லை. அவ்வாறு 15 பேர் காணி வழங்க முன்வந்திருப்பின் அதே பகுதியில் எமது காணிகளும் கடற்படை என்றால் வேலி போட்டு மறைத்து அடைக்கப்பட்டுள்ளது. எனவே கடற்படை முகாமுக்கு காணி வழங்க முன்வந்தவர்களுக்கு காணிகளை அளவீடு செய்து வழங்கும் முன் கடற்படை என்றால் கையப்படுத்தப்பட்டுள்ள எமக்குரிய காணிகளையும் அடையாளப்படுத்தி அளவீடு செய்து எமக்கு வழங்கிவிட்டு கடற்படை முகாமுக்கு காணி வழங்க முன்வந்தவர்களின் காணிகளை அளவீடு செய்யுமாறு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் நில அளவாளரிடம் தெரிவித்ததுடன் இதற்கான கோரிக்கை கடிதத்தையும் கையொப்பமிட்டு வழங்கியதை அடுத்து நில அளவையாளர்கள் திரும்பி சென்றுள்ளனர். நில அளவீட்டு பணிகளுக்கு எதிர்ப்பை தெரிவித்து மக்கள் போராட்டம் மேற்கொண்ட போது அப்போதில் கடமையிலிருந்த போலீசார் பொதுமக்களை தள்ளி மற்றும் இழுத்து விழுத்தி இடையூறுகளை ஏற்படுத்தியதுடன் புலனாய்வாளர்கள் கடற்படையினர் மற்றும் தென்பகுதியிலிருந்து வருகை தந்தவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட மக்களை தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக மக்கள் பிரதிநிதிகள் கவலை வெளியிட்டனர். இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் காணி உரிமையாளர்களுடன் வடக்கு மாகாண சபை முன்னாள் விவசாய அமைச்சர் கானா சிவனேசன், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் துணா ரவிகரன், கருத்துரைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர்களான சீனா லோகேஸ்வரன், கானா தவராசா, யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினரும் வலிகாமம் வடக்கு மேல்குடியேற்ற குழு தலைவருமான சானா சஜீவன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் பங்கேற்றனர். எங்கள்கிட்ட வாழ்வாதாரம் பாலத்துக்கு இங்கே தான், எங்கள்கிட்ட வாழ்வாதாரம் எல்லாம் கூட எங்கள்கிட்ட காணிகள் எனக்கு 10 ஏக்கருக்கு மேலே கிடைக்குது காணி இங்கே. அதாவது அந்த காணிகளை எல்லாம் அளந்து சந்திட்டு காணியை அளந்து கொடுங்க, இன்னொரு இருக்குது இல்லாட்டிக்கு காணியை அளக்கப்பட மாட்டேன். இது எங்கள்கிட்ட மாதா பிதாவின் காலத்திலிருந்து இந்த காணி நாங்கள் ஆண்டு கொண்டு வரோம். இப்போ தான் நீங்கள் இந்த காணிகளை பிடிச்சி சிங்களவனுக்கும் அவனுக்கும் எனக்கும் காணியை கொடுத்துட்டுருக்கிறீர்கள், எங்களுக்கு இந்த காணியை தாருங்க. காணி அளக்க விட மாட்டேன், எங்கள்கிட்ட காணி தராமல் காணி அளக்க விட மாட்டேன். பட்டுவாகலே அமைந்திருக்கின்ற கோட்டபாயா கடற்படை முகாமுக்கு அண்மையாக இருக்கின்ற காணிகளை அளக்கின்ற இது மிக நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை. இருந்த போதிலும் கூட இந்த இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கூட பொருளாதார பிரச்சனை மிக மோசமாக அமைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலை மாத்திரமல்ல, அண்மையிலே இறுதியாக ஜனாதிபதியில் வாக்குறுதி அளித்ததன்படி தாங்கள் எந்த ஒரு காணியையும் சுவீகரிக்க மாட்டோம் என்று கூறியிருந்தும் கூட அவர்கள் அந்த காணிக்காக காணியை சுவீகரிக்கும் நோக்குடன் அங்கே இருக்கின்ற 2 பேர் தெற்கிலே இருக்கின்ற 2 பேர், ஒருவர் சீன பிரஜை மற்றவர் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவருமாக இங்கே வருகை தந்து அந்த காணியை அவர்கள் அளப்பதற்கு இங்கே இருக்கின்ற கச்சேரியினுடைய உதவியுடன் முற்பட்டார்கள். அதை இங்கே இருக்கின்ற மக்கள் அந்த காணி உரிமையாளர்கள் 1-2 அவற்றை அளப்பதற்கு தங்களுக்கு ஒரு சரியான சூழ்நிலை இல்லாமலும் தங்களுடைய காணிகள் எல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதனாலும், அது மாத்திரமல்ல தங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாமலும் இன்னும் பல காணிகள் தங்களுடைய கையகப்படுத்தப்பட்ட காணி முகாமுக்குள்ளே இருப்பது என்ற பல நோக்கங்களை கூறி இதை அளப்பதற்கு தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி அதை அளக்காமல் அவர்கள் இங்கிருந்து மீண்டும் தங்களுடைய காரியாலயத்தை நோக்கி செல்ல வைத்துள்ளனர். 617 ஏக்கர் காணியை அபகரித்து கடற்படை திணைக்களம் அதிலே குடியிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும், இருக்கின்றது. ஆனால் இந்த காணி 617 ஏக்கரில் கிட்டத்தட்ட 35 பேர் அளவில் இந்த காணிக்கு சொந்தமான முல்லைத்தீவை சேர்ந்த வட்டுவாகல் முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் குடியிருக்கின்ற மக்கள் இந்த காணியை நாங்கள் விற்க மாட்டோம் அல்லது கொடுக்க மாட்டோம் என்ற தொனியில் ஒவ்வொரு தடவையும் பல தடவை இந்த இடத்துல போராட்டம் நடந்து இந்த காணி அளவீட்டுக்கு மறுப்பு தெரிவித்து அளவீடு என்றால் அவர்கள் அளக்க போய் இந்த காணி முழுவதையும் பறித்து விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு அந்த பகுதியில் நாங்கள் வந்து போராட்டத்தை செய்து தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கும் அப்படியான ஒரு சம்பவம் நடந்து இதற்கு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிலருக்கும் அந்த காணி இருக்கிற ஒருவரோ இருவரோ இருக்கின்றது, சீன பிரஜை என்று சொல்லக்கூடியவருக்கும் அந்த காணி இருக்கின்றது என்று அவர்களும் அந்த காணிகளை அளக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே வந்து ஒவ்வொரு தடவையும் வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
எங்களுடைய மக்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய காணியை அளந்தால் அந்த அயல் காணி தங்களுடைய காணியையும் சேர்த்து அளந்து விடுவார்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு எங்களோடு எல்லோரையும் அழைத்து சென்று எங்களுடைய காணியை விடுவிக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துங்கள், எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் காட்டுகின்றோம். அப்படி இருக்கும்போது அளக்கலாம் மற்ற காணிகள், ஆனால் தனியாக அவர்கள் அங்கு சென்று அளக்க போவதை மறுக்கின்றார்கள். எங்களுக்கு பயன் தரக்கூடிய காணி, வாழ்வாதாரத்துக்கு சம்பந்தப்பட்ட காணி, இக்காணியை கோத்தபாயா கடைத்தளம் பிடித்திருப்பதால் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. இக்காணியை கூடிய விரைவில் எங்களுக்கு பெற்றுத்தருமாறு காணி ஆணையாளரை கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை இன்று வட்டுவாகல் போராட்டத்தின் போது செய்தி அறிக்கையிடுவதற்காக சென்றிருந்த ஊடகவியலாளர் கணபதி பிள்ளை குமணனின் கடமைக்கு கடற்படையினர், முல்லைத்தீவு போலீசார் மற்றும் புலனாய்வாளர்களால் இடையூறு மேற்கொள்ளப்பட்டதுடன் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் போராட்டம் மேற்கொண்ட இடத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த ஊடகவியலாளரை நோக்கி வந்த கடற்படை அதிகாரி இங்கு புகைப்படம் எடுக்க முடியாது என அச்சுறுத்தியதுடன் போலீசாரை அழைத்து அவரது ஊடக அடையாள அட்டையை பரிசோதியுங்கள் என கட்டளையிட்டதுடன் அவரை கைது செய்யுமாறும் பணித்தார். இதனால் அப்போதில் கடமையில் இருந்த இரண்டு போலீசார் ஊடகவியலாளரை கைகளால் கோர்த்து தடுத்து நிறுத்தி வைத்திருந்து ஊடக அடையாள அட்டையை காண்பிக்குமாறு வற்புறுத்தியதுடன் கைத்தொலைபேசியில் ஊடக அடையாள அட்டையை புகைப்படம் எடுத்து கொண்டதுடன் போலீசார் முன்பாகவே ஊடகவியலாளரை இலக்கு வைத்து அச்சுறுத்தும் பாணியில் நெருங்கி வந்து கைத்தொலைபேசியில் புகைப்படம் எடுத்த சிவில் உடை தரித்த ஒருவர் உடனடியாக EPVGJ0353 என்ற இலக்கத்தகருடைய மோட்டார் சைக்கிளில் அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றுள்ளார். இதன்போது ஊடகவியலாளரின் அடையாள அட்டையை பார்வையிட்ட போலீசார் அவரை விட்டு அகன்று சென்றனர். கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் 25 மாணவர்கள் குளவிக்கோட்டு கிழக்காகியுள்ளனர். கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் இன்று கல்வி நடவடிக்கைகள் நிறைவு பெறும் நேரத்தில் குளவிக்கூடு கலைந்தமையால் 25 மாணவர்கள் குளவிக்கோட்டு கிழக்காகியுள்ளனர். அதனையடுத்து மாணவர்கள் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 11 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இன்று பகல் 1:30 மணியளவில் குரங்குகளின் நடவடிக்கையால் குளவிக்கூடு கலைந்துள்ளது. இதன் காரணமாக பாடசாலையை விட்டு மாணவர்கள் வெளியேறுகின்ற நேரத்தில் பல மாணவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இதன்போது மாணவர்கள் பதற்றத்துக்கு உள்ளாகியதுடன் சில மாணவிகள் குளவிக்கோட்டுக்கு உள்ளாகி மயக்கமடைந்தும் காணப்பட்டனர். அவர்கள் உடனடியாக சமுத்தி திணைக்கள பணிப்பாளரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மாணவர்களில் 11 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். ஏனையவர்கள் விடுதிகளுக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பாடசாலையில் குளவிக்கூடு கலைந்த போது பாடசாலையின் அபாய சமிக்ஞை ஒலி எழுப்பப்பட்டது. இதன் காரணமாக மாணவர்கள் பதற்றத்துக்கு உள்ளாகினர். ஆனாலும் பாடசாலையின் பிரதான வாயில் மட்டுமே திறந்துவிடப்பட்டது. ஏனைய இரண்டு வாயில்களும் பூட்டப்பட்டே காணப்பட்டது. எனினும் ஆபத்துக்களின் போது மாணவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் எந்த பொறிமுறையும் இன்றி பாடசாலை காணப்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்த பெற்றோர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மாணவர்கள் தொடர்பில் அரசாங்கம் விசேட அவதானத்தை செலுத்த வேண்டியது அவசியம் என இலங்கை ஆசிய சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாடளாவிய ரீதியில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போது மாணவர்களின் வருகை குறைவாக காணப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக இலங்கை ஆசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். டீசல் பெட்ரோல் போலிந்தியத்துல பார்சல் நமாய் பகுதறையா விசேஷமா வேண்டாம். நாட்டில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து பிரச்சனையே இதற்கு பிரதான காரணமாகும். போக்குவரத்து பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றை பெற்றுத்தருவதாக கல்வி அமைச்சர் அண்மையில் அறிவித்திருந்தார். மாணவர்கள் தொடர்பில் அரசாங்கமும் விசேட அவதானத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகும். நாட்டில் மீண்டும் டீசல் பெட்ரோலுக்கான வரிசைகள் அதிகரித்துள்ளன. இவ்வாறானதொரு நிலைமையில் அதிகளவான பாடசாலை மாணவர்கள் பாடசாலை சேவையில் ஈடுபடும் வான்களிலேயே பாடசாலைக்கு வருகை தருகின்றனர். பாடசாலை சேவையில் ஈடுபடும் வான்களுக்கு டீசல் வழங்கப்படுவதில்லை. எனவே மாணவர்களின் கல்வி அபிவிருத்திக்காக அரசாங்கத்திடம் உள்ள திட்டங்கள் என்னவென்றே அரசாங்கத்தை கேட்க விளைகின்றோம். தெளிவான திட்டம் ஒன்று அரசாங்கத்திடம் இருக்க வேண்டியது அவசியமாகும். 6 திகதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. எனவே அதற்கான திட்டங்களை வகுக்குமாறு அரசாங்கத்திடம் நாம் தொடர்ச்சியாக கூறி வந்தோம். எனினும் அரசாங்கம் எவ்வித பொறுப்பும் இன்றி செயற்படுகின்றது. தம் மே காரணம் சம்பந்தம் அப்பே பூர்த்தி சமிதிய கேட்ட திகின் திகட்டமா கிவ்வா மே ஹைவேந்த பாசல் பட்டங்கம் எங்க வெடிப்பில்ல கதன்ன கேல நமுத் பாலக்கேன்ட வகை வகாக் நெ கோமாரி ஸ்கோல் டென்ன கேல கியான். நுவரலியா பகவந்தலாவ கெம்பியன் கீழ் பிரிவு தோட்டத்தில் மண்மேடு சரிந்து வீழ்ந்து 4 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.
நுவரலியா பகவந்தலாவ கெம்பியன் கீழ்பிரிவு தோட்டத்தில் மண்மேடு சரிந்து வீழ்ந்து 4 குடும்பங்களைச் சேர்ந்த 22 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். பகவந்தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகவந்தலாவ கெம்பியன் கீழ்பிரிவு தோட்டத்தில் 3 இலக்க லயன் குடியிருப்பின் 11 குடியிருப்புகளை கொண்ட தொடர் லயன் குடியிருப்புகளுக்கு அருகாமையில் பாரிய மண் சரிவு அபாயத்தின் காரணமாக 4 குடும்பங்களைச் சேர்ந்த 22 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக பகவந்தலாவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக தெரிவித்த போலீசார் சம்பவம் தொடர்பில் எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவித்தனர். மண் சரிவு காரணமாக வெளியேற்றப்பட்ட மக்கள் ஹெம்பியன் தோட்டத்தில் உள்ள உத்தியோகஸ்தர்களின் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த தோட்டத்தில் இதற்கு முன்பும் மண் சரிவு அபாயம் ஏற்பட்ட போதும் மலேக அரசியல்வாதிகள் பார்வையிட்டு சென்றார்களே தவிர எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எங்களுக்கு வந்து இந்த நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து 6 பேர் இருக்கோம். இந்த லயம் வந்து எப்பயுமே மண் சரிவு அபாயத்தில் தான் இருக்குது. இது வந்து ஒரு 2-3 தடவையாக நடந்துருச்சு. 4-5 வருஷமாகவே இதுக்கு நாங்கள் ஒரு நிவாரணம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு இந்த இடத்துலருந்து ஒரு விடுதலை வேணும்னு. ஆனால் வர்றவங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் எதுவுமே ஒரு எங்களுக்கு இதுக்கான நடவடிக்கை, மாற்று நடவடிக்கை எதுவுமே நடக்கலை. பட்டியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சத்தியம் அணிங்கிறவங்க தான் எங்கள் மருமகள் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த பொடியனும் எங்கள் மகனும் இங்கே ரூமில் படுத்து நாங்கள் குசினியில் தான். எங்களுக்கு இடமே இல்லை. காலமாக எங்களுக்கு இடம் இல்லை. நாங்கள் குசினியிலே தான் படுத்துக்குவோம். சமைக்கிறதும் அதுலேயே தான், எல்லாம் செய்யறதும் எல்லாம் அதுலேயே தான். நேற்று இப்படி இடிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லவும் தான் நான் அடிச்சுக்கிட்டு ஒடியாந்தேன். ஒடியாந்து பார்த்தா இடிஞ்சு வந்துருச்சு. நேற்று 12 அளவில் வந்து கெம்பியன் கீழ்பிரிவில் பாரிய மண் சரிவு. இப்போ நான் நிற்கிறதுக்கு கீழே உள்ள லயன் வந்து 20 குடியிருப்பை கொண்ட ஒரு லயம். அந்த லயத்தில் வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய கிரௌடு ஒன்று இருக்கிறாங்க. இந்த மண் சரிவு வந்து இது முதல் தடவை வந்த மண் சரிவு அல்ல. இது நான் நினைக்கிறேன் 3 தடவை வந்த மண் சரிவு. அப்போ நேற்று வந்து பாரிய ஒரு மண் சரிவாக வந்திருக்கு. மீரியாபெத்தோட மண் சரிவு போல இருக்குதா இந்த மண் சரிவு வந்திருக்குது. இந்த மண் சரிவு வந்து ஃபுல்லாகவே வந்திருந்தா இந்த லயத்தில் இருக்கிற இந்த 20 குடியிருப்புமே இல்லாமல் போயிருக்கும். இந்த இல்லாமல் போயிருந்தா இந்த உயிர் சேதம் இன்னைக்கு இங்கனைக்கில் வந்து நாங்கள் இந்த கதைக்கிற அளவு கூட இருந்திருக்காது. துக்கத்தில் வந்திருப்போம். அந்த அளவான ஒரு மண் சரிவு தான் நேற்று ஏற்பட்டிருக்குது. இது தொடர்ச்சியாக ஏற்பட்டு ஒவ்வொருத்தரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லி சொல்கிறாங்க. போன வருஷம் நடந்தது என்னன்னு கேட்டால் இதே மாதிரி ஒரு மண் சரிவு ஏற்பட்ட பிறகு சம்மந்தப்பட்டவங்களாம் வந்தாங்க. இங்கே நம்ம ஏரியா நம்ம பிரதேச சபைக்கு பொறுப்பாக இருக்கிற பிரதேச சபையில் உள்ளவங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்மாரெல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுத்து வீடு கட்டித்தாருன்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி 2வது மண் சரிவு, பெரிய ஒரு மண் சரிவு ஏற்பட்டும் இதுவரைக்கும் அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாருமே வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. ப்ரீவெல்த் குளோபல் நிதி நிறுவன மோசடியாளர்களை நாடு கடத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதல்வர் முக ஸ்டாலின் இந்தியாவின் தமிழ்நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ப்ரீவெல்த் குளோபல் நிதி நிறுவன மோசடியாளர்களை நாடு கடத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ப்ரீவெல்த் குளோபல் நிதி நிறுவனத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ப்ரீவெல்த் குளோபல் நிதி நிறுவனத்தில் நிதி மோசடி தொடர்பாக இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பு கல்முனை தனியார் மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற போது ப்ரீவெல்த் குளோபல் நிதி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட அமைப்பினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழ் பேசும் மக்களுக்காக என்றும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தளபதி முக ஸ்டாலின் ஐயா அவர்களே, எங்களுடைய நாட்டில் அதாவது தமிழ் பேசும் பிரதேசமான கிழக்கு மாகாணத்தில் ப்ரீவெல்த் குளோபல் என்னும் நிறுவனத்தை ஆரம்பித்து அதிலே மிகவும் ஏழைகள், வெளிநாட்டிலே மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு தொகை பணத்தை சம்பாதித்தவர்கள், அங்கவீனமுற்றவர்கள், நோய் நொடியில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் வைப்பு செய்த 200 கோடி ரூபாவை மோசடி செய்து கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக உங்களுடைய நாட்டுக்குள் தப்பி ஓடி வந்து தற்பொழுது திருச்சி சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற ஷிஹாப் ஷரீப் மற்றும் அவருடைய மனைவி பர்சானா மாக்கர் ஆகிய இருவரும் தற்பொழுது உங்களுடைய சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய நீதிமன்றம் சம்பந்தமான 95 விதமான நடைமுறைகள், விசாரணைகள் அனைத்தும் நிறைவேற்றிருக்கின்றது. ஆகவே ஐயா, 1400 குடும்பம் இவருடைய நிறுவனத்தில் பணம் வைப்பு செய்தவர்கள். தற்பொழுது எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியில் மிகவும் இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து அன்றாட வாழ்க்கைக்கே மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம், இங்கே கூறப்பட்டிருக்கின்ற ஷிஹாப் ஷரீப் மற்றும் அவருடைய மனைவி சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு கைதி என்பதை இந்த தாள் மூலம் நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட இந்த பர்சானா மாக்கார் மற்றும் ஷிஹாப் ஷரீப் இதனுடைய ஓனர், இவர்கள் இருவரையும் உங்களுடைய நாட்டில் வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் அவரை எங்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைத்து இந்த 1400 குடும்பங்களின் கண்ணீர் துடையுங்கள் ஐயா என்று எங்கள் 1400 குடும்பங்கள் சார்பாகவும் மிகவும் விநயமாக கெஞ்சி கேட்கின்றோம் ஐயா.
இந்தியா தமிழ்நாடு அரசினால் வழங்கப்பட்ட மேலும் ஒரு தொகுதி பொருட்கள் மட்டக்களப்பு மாவட்ட உதவி அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தமிழ்நாடு அரசினால் வழங்கப்பட்ட மேலும் ஒரு தொகுதி பொருட்கள் நேற்றைய தினம் வாழைச்சேனை புகறித நிலையத்தை வந்தடைந்தது. குறித்த உணவுப் பொதிகள் வாகரை வடக்கு, கிரான் தெற்கு, வாழைச்சேனை, ஓட்டமாவடி மத்திய உள்ளிட்ட பிரதேச இலங்களுக்கான நிவாரணப் பொருட்களை மட்டக்களப்பு மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் ஆர் நாகேஸ்வரன் பிரதேசலரிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பொருட்களை பகிர்ந்தளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அரசாங்கத்தினால் 50,000 பொதிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட போதும் 32,605 பொதிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் நேற்றைய தினம் 2,670 பொதிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதவிப் பொருட்களை வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பால்மா பொதிகளும் கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் ஆர் நாகேஸ்வரன் தெரிவித்தார். மக்கள் வாழக்கூடிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். தோட்டத்துறைகளின் நிலங்களை சூறையாடும் முயற்சி முன்னெடுக்கப்படுவதான சந்தேகம் எழுந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற உடவிலா சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏ பிரச்சனை உத்தரையாக மினிசுண்ட வகாக்கரான்னு கீழே கிவ்வாட்ட நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலையை அரசியல் பிரச்சனையாக பார்க்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டு மக்கள் வாழக்கூடிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும். நாடு தற்போது எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடி நிலையை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவான வழிவகைகள் என்ன என்பது குறித்து தெரியப்படுத்துங்கள். அதுவே முக்கியமான விடயமாக அமைந்துள்ளது. இருக்கும் வெற்று காணிகளில் விவசாய செய்கையை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கூறியுள்ளார். இந்நிலையில் யார் நாட்டின் விவசாய துறையை சேதத்திற்கு உட்படுத்தியது என்பதை வினவ விரும்புகின்றேன். ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கமே சாதாரணமாக தேவைக்கு பயன்படுத்தப்படும் அளவிற்கு கூட அரிசி, பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத அளவு நெருக்கடியை தோற்றுவித்திருந்தது. தற்போது குறைந்தபட்சம் அனைத்து நிலங்களிலும் பயிற்சிகையை மேற்கொள்ளுமாறு கூறுகின்றது. தற்போது தோட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான நிலங்களை பயிற்சிகைக்கு பயன்படுத்த வழங்குமாறு தெரிவிக்கப்படுகின்றது. இதன் ஊடாக தோட்டத்துறைகளின் நிலங்களை சூறையாட முயற்சி முன்னெடுக்கப்படுவதான சந்தேகம் எழுந்துள்ளது. பமனக் நாங் மிரட்டே சகல் திபென்னே ஈட்ட ஆண்டுவ விகால்பையாக கத்த பியவர குமக்து ரட்டே பிரதான ஆஹாரை பத் எத்தோட சகல் மே வகை சட்டிடக்க துணுக்கிறான் திபென்னே. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுபெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.